ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல். கிரக பெயர்ச்சிகளில் மிகவும் முக்கியமானது ராகுகேது பெயர்ச்சி. இன்னும் சில தினங்களில் ராகுகேது பெயர்ச்சி நிகழவுள்ளது. அதன்படி தற்போது கடக ராசியில் ராகுவும் மகர ராசியில் கேதுவும் அமர்ந்துள்ளனர். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமான மிதுன ராசிக்கும், கேது பகவான் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமான தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றனர். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி பின்னிரவு புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமான மிதுன ராசிக்கும், கேது பகவான் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமான தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றனர். ராகுகேது பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் நிகழப்போகும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக காண்போம். இன்று ராகுகேது பெயர்ச்சியில் கன்னி ராசிக்கு எத்தகைய மாற்றத்தை தரப்போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். ராகு பெயர்ச்சி. இதுவரை ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடையும் ராகுவினால் எதையும் வெல்லக்கூடிய தைரியம் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான பணிகளை மேற்கொள்வீர்கள். இதுவரை இருந்து வந்த கசப்பான நிகழ்வுகளால் ஏற்பட்ட களங்கம் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். பயனற்ற செலவுகளை குறைத்து சிக்கனமான செலவுகளை செய்வீர்கள். தேவையற்ற செயல்பாடுகளால் எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழல் இருப்பதால் எதையும் செய்யும் போது நன்கு சிந்தித்து செயல்படவும். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கேது பெயர்ச்சி. இதுவரை ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கும் கேதுவினால் கல்விக்கு மீறிய அனுபவமும் திறமையும் உண்டாகும். வசதிகள் மேம்படுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கால்நடைகளிடம் சற்று கவனத்துடன் செயல்படவும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நன்மை அளிக்கும். மூலிகை தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். வெளியூர் தொடர்பான வேலைவாய்ப்புகள் சாதகமாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு வாக்குறுதிகளை அளிக்கும் போது சற்று கவனம் வேண்டும். புதிய நபர்களிடம் சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் நன்மைகள் உண்டாகும். கட்சி தொடர்பான வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றம் சாதகமாக அமையும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் உரையாடும் போது சற்று நிதானம் வேண்டும். விவசாயிகளுக்கு மனை தொடர்பான சில இன்னல்கள் தோன்றி மறையும். எண்ணெய் வித்துகள் தொடர்பான விளைச்சலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த வங்கி கடன் சாதகமாக அமையும். பாசன வசதிகள் தொடர்பான சில பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி மறையும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களிடம் சற்று அனுசரித்து செல்லவும். தாய் வழி உறவுகளிடம் நிதானத்துடன் நடந்து கொள்ளவும். திருமண வரன் சற்று அலைச்சலுக்கு பின்பே அமையும். மனதில் தோன்றும் எண்ணங்களை பெற்றோரிடம் பகிர்ந்து முடிவு எடுக்கவும். கலைஞர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் மூலம் உங்களின் திறமைகள் வெளிப்படும். செல்வாக்கு மேம்படும். பிரபலமானவர்களின் அறிமுகத்தால் மாற்றமான சூழல் உண்டாகும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் அறிவுரைகளை ஏற்று நடப்பது நல்ல மதிப்பெண்கள் பெற உறுதுணையாக இருக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபட்டு அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும். வியாபாரிகளுக்கு வேலையாட்களிடம் சற்று அனுசரித்து செல்லவும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான கடன் உதவிகள் சாதகமாக அமையும். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சற்று ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். கூட்டாளிகளிடம் அனுசரித்து செல்வதால் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் சித்தர்களையும் குருமார்களையும் வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வர மனோதைரியம் மேம்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசிக்கு ராகு பெயர்ச்சி பலன்கள் போல் மற்ற ராசியினருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உடனே நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.